தோழர் சீதாராம யெச்சூரி அவர்களே, அன்பு தோழர் சவுந்தரராஜன் அவர்களே, அன்பு தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, அன்புமிக்க தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்கக்கூடிய தோழர் சண்முகம் அவர்களே, தோழர் செல்வா அவர்களே, ஒரு மாணவனாக இருந்த என்னை வழிநடத்தி ஒரு எழுத்தாளனாக உருவாக்கிய தோழர் எஸ் ஏ பெருமாள் அவர்களே, தோழர்களே, இன்றைய நாள் ஒரு வரலாற்றினுடைய ஒரு மிக முக்கியமான நாள். கம்யூனிஸ்ட் அறிக்கையினை 100,000 பிரதிகள் விற்பனை செய்து தமிழகம் முழுவதும் மக்களிடையே கொண்டு போய் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைய காலகட்டத்தில் அந்த அறிக்கையினுடைய தேவை என்ன என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு வரலாற்று நிகழ்வில் என்னை கலந்து கொள்ள அழைத்தமைக்காக நான் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் அறிக்கை என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமானது அல்ல, அது ஒரு வரலாற்று ஆவணம். வரலாறு படிக்கக்கூடிய, வரலாற்றில் அக்கறையுடைய இருக்கக்கூடிய, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு ஆவணமாகத்தான் அதை நான் கருதுவேன். கம்யூனிஸ்டுகள் அதை முன்னெடுத்தார்கள், செயல்படுத்தினார்கள், வழிநடத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த அறிக்கையில் எவையெல்லாம் பேசப்பட்டதோ அதையெல்லாம் வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள். அந்த அறிக்கையை இன்று நாம் ஏன் வாசிக்க வேண்டும், அப்படி ஒரு அறிக்கையினுடைய தேவை என்ன என்பதை பற்றித்தான் நான் சில வார்த்தைகள் உங்களோடு பேச விரும்புகிறேன் நண்பர்களே. 1848 இந்த அறிக்கை வெளியானது. இந்த அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருந்த போது மார்க்ஸ் ஒரு இளைஞர், 30 வயதானவர். இளமை துடிப்பு மிக்க மார்க்ஸ் ஒரு அறிவினுடைய சிகரமாக, ஞானியாக இருந்தார். அவருடைய அறிவை தேடி தேடி அவர் நூலகத்திலேயே தன் வாழ்வினுடைய பெரும்பகுதியை கழித்த ஒரு பெரும் ஞானி அவர். அந்த இள வயது மார்க்ஸுக்கு மானுட வரலாறு முழுவதையுமே ஆராய்ந்து அவர் கண்டறிந்த ஒரு உண்மைகளை தொகுத்து தான் இந்த நூலை, சிறிய நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலை எழுதுவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய தோழர் எங்கெல்ஸ். எங்கெல்ஸ் தான் இந்த நூலினுடைய முதல் வரையறையை எழுதினார். ஆனால் அதனுடைய இறுதி வரையறையை மார்க்ஸ் உருவாக்கினார். 3 முறை இந்த வரையறை திருத்தி அமைக்கப்பட்டு பின்புதான் வெளியிடப்பட்டது. இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை எப்படி எழுதப்பட்டது என்பதற்கு பின்னால், அதை சொல்வதற்கு முன்னால் நான் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்பதை சொல்ல விரும்புகிறேன். அன்று 3 மிகப்பெரிய மையங்கள் இருந்தன. தத்துவம் சார்ந்த விஷயங்கள் என்றாலே ஜெர்மன் தான் தத்துவத்தினுடைய மையம். தத்துவவாதிகள் எல்லோரும் ஜெர்மனியில் தான் கூடுவார்கள். ஜெர்மனி என்பது தத்துவத்தினுடைய விளைநிலமாக கருதப்பட்டது. இன்னொரு பக்கம் பிரான்ஸ், அரசியல் என்றால், அதிகாரம் என்றால், அரசியலினுடைய விளைநிலம் என்றால் அது பிரான்ஸ். இன்னொரு பக்கம் பொருளாதாரம் என்றால், பொருளாதாரத்திலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், தொழிற்சாலைகள், அது சார்ந்த பணிகள் என்றால் இங்கிலாந்து. இந்த 3 நாடுகள் அன்று உலகினுடைய மையமாக தன்னை உருவாக்கி இருந்தன. அந்த 1800களுடைய காலகட்டம் என்பது ஒரு கொந்தளிப்பான காலகட்டம். குறிப்பாக 1840களில் அயர்லாந்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. என்ன பஞ்சம் தெரியுமா? இன்றைக்கு உலகமெல்லாம் மக்கள் எதை விரும்பி உண்ணுகிறார்களோ அந்த உருளைக்கிழங்கால் ஏற்பட்ட ஒரு பஞ்சம். உருளைக்கிழங்கைத்தான் ஐரிஷ் மக்கள் அதிகமாக உண்ணுவார்கள். ஒரு சாதாரண ஐரிஷ் குடிமகன் ஒரு நாளில் 40 உருளைக்கிழங்கு சாப்பிடுவது வழக்கம் அவனுக்கு. ஆனால் ஒரு வேடிக்கை பாருங்கள், உருளைக்கிழங்கு என்ற ஒரு உணவே பைபிளில் குறிப்பிடப்படவில்லை என்பதனால் மத போதகர்கள் அதை சாப்பிட மாட்டார்கள். மதத்தை சார்ந்த யாருக்கும் அது உணவாக அளிக்கப்படக்கூடாது என்ற ஒரு விதி இருந்தது. அந்த காலத்தில் எளியவர்களுக்கு, குடியானவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு தரப்படக்கூடிய அடிப்படை உணவுதான் உருளைக்கிழங்கு. ஆகவே அயர்லாந்தில் மிக அதிகமாக உருளைக்கிழங்கு பயிரிட்டார்கள், அதைத்தான் உண்டார்கள். ஒரு குடும்பம் அன்ற அந்த குடும்பத்தினுடைய உணவு தேவைக்கு உருளைக்கிழங்கைத்தான் சார்ந்திருந்தது. அந்த உருளைக்கிழங்கை திடீரென்று ஒரு நோய் தாக்கியது. என்ன நோய் என்று தெரியவில்லை. அவர்கள் விவசாயம் செய்து அந்த கிழங்கை பறித்து பார்த்தால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, கருப்பாக கொழகொழவென்று ஒரு திரவம் போல இருக்கும். இதனால் ஒரு பஞ்சம் ஏற்பட்டு அந்த பஞ்சம் ஒரு 6 ஆண்டுகள் அயர்லாந்து முழுவதும் பரவி மக்கள் சாப்பிட வழி இல்லாமல், உணவு கிடைக்காமல், போக்கிடம் இல்லாமல் கொத்து கொத்தாக மாண்டார்கள். ஒருவர் இருவர் அல்ல நண்பர்களே, 100,000 மேற்பட்டவர்கள் பசியால் இறந்து போனார்கள். 10,000 மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். அவர்கள் இந்த பஞ்சகாலத்தில் எங்கே போவது என்று தெரியாமல் அமெரிக்காவிற்கும், இங்கிலாந்தினுடைய பல பகுதிகளுக்கும், ஐரோப்பாவிற்கும் சென்றார்கள். அந்த அயர்லாந்தில் ஏற்பட்ட அந்த உருளைக்கிழங்கு பஞ்சம் கிட்டத்தட்ட ஐரோப்பிய உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. என்ன செய்யப்போகிறது என்று அன்றைக்கு அயர்லாந்தை ஆண்டு கொண்டிருந்தது பிரிட்டன் தான். பிரிட்டன் இதை எப்போதும் போலவே, எல்லா காலனிய அரசை போலவே,
பிரிட்டனும் என்ன செய்தது என்றால் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அந்த அடித்தட்டு மக்கள் உணவில்லாமல், வசதி இல்லாமல், அடிப்படை விஷயங்களுக்காக உயிர் வாழ்வதற்காக போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் தன்னை சுற்றி இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை கண்டுகொண்டிருந்தார் அந்த இளவயது மார்க்ஸ். அவருக்கு தெரியும், இது தோன்றி இருக்கிறது, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையுடைய வேர் மிக தூரத்தில் இருக்கிறது என்று. அவருடைய காலகட்டத்தில் தொழிற்சாலைகள் உருவாக ஆரம்பித்தன. அதிலும் கனரக தொழிற்சாலைகள் மிக அதிகமாக உருவாக ஆரம்பித்தன. ரயில் ரோடுகள் அப்போதுதான் புதிதாக போட ஆரம்பித்தார்கள். 22,000 மைல் தூரமுள்ள ரயில் பாதையை அமைக்கிற பணி நடந்து கொண்டிருந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடந்தது என்றால், பெரிய பெரிய இரும்பு தொழிற்சாலைகளை உருவாக்கி இரும்பை ஒரு மிக முக்கிய பொருளாக கொண்டு, அல்லது ஒரு நெசவு செய்யக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உருவாகி கொண்டிருந்தது. வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும், மனிதகுல வரலாறு எதனால் உருவாக்கப்படுகிறது, மனிதன் எதை கொண்டு தன் வாழ்வினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான், எப்படியெல்லாம் அவன் வாழ்க்கையில் மாறுதல்கள் உருவாகிறது என்பதை ஆராய்ந்த போது மார்க்ஸ் கண்டறிந்தார், மனிதனை மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது என்பது அவனுடைய அகம் மட்டுமல்ல, அவனுடைய புறம் என்பதை தீர்மானித்தார். மார்க்ஸுக்கு முந்தைய தத்துவவாதிகளுக்கும் மார்க்ஸுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு என்ன என்றால், மார்க்ஸுக்கு முந்தைய தத்துவவாதிகள் அத்தனை பேரும் மனிதன்தான் முழுமையானவன், மனிதனுக்கு அவனுடைய அகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தவிர புறத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் பிரச்சனையே இல்லை என்று கருதினார்கள். ஆனால் மார்க்ஸ் அப்படி அல்ல, உலகம்தான் முதன்மையானது, அதில் மனிதன் ஒரு அங்கம், இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் மனிதனாகிய அந்த அவனுக்குள் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும், குறிப்பாக பொருளாதாரம், வரலாறு, பண்பாடு என்று ஒவ்வொரு துறையும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை கண்டறிந்தார். கண்டறிந்ததோடு அவர் ஒரு உண்மையை சொன்னார், வளர்ந்து வரக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய முதலாளித்துவம் என்பது ஒரு நிலப்பிரபுத்துவத்தை அழித்து உருவாகி வந்து கொண்டிருக்கிறது என்று அந்த நிலப்பிரபுத்துவத்தினுடைய அழிவையும் முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியையும் பார்த்தார். அவரும் அவருடைய தோழரான ஏங்கல்ஸும் ஆராய்ந்து அந்த காலகட்டத்தில் இருந்த சமகால பொருளாதார அரசியல் வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நுட்பமாக அவதானித்து அதன் பிறகுதான் இந்த அறிக்கையை எழுதத் தொடங்கினார்கள். மிகச்சிறிய நூல் நண்பர்களே, 40 பக்கங்கள் அளவுதான் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நூல். ஆனால் உலகிலேயே எத்தனை ஆயிரம், எவ்வளவு லட்சம் பிரதிகள் அது விற்றிருக்கும், எவ்வளவு மொழிகளில் வெளியாகி இருக்கும். தோராயமாக நேற்றிரவு நான் அதை தேடி பார்த்தேன், 500க்கும் மேற்பட்ட மொழிகள் என்கிறார்கள். பல லட்சம் பிரதிகள் வெளியாகியிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அந்த ரஷ்ய புரட்சிக்கு முன்பாகவே 500க்கும் மேற்பட்ட முறை வேறு வேறு தேசங்களில் அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, வெளியாகி இருக்கிறது. இந்த நூலினுடைய ஒரு பெரிய சிறப்பு, அதை மார்க்ஸ் எழுதும் போது அவர் எழுதுகிற விதம், உண்மையில் இந்த ஒரு நூலை நான் வாசித்த போது அது ஒரு சொற்பொழிவை போலதான் வாசித்தேன், ஒரு நீண்ட உரை அது. மார்க்ஸ் உங்கள் முன்னால் தோன்றி ஒரு 2 மணி நேரம் உரையாற்றினால் எப்படி பேசுவாரோ அது போன்ற ஒரு நீண்ட உரையாகத்தான் இந்த அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மிக அழகாக அந்த அறிக்கை எப்படி தொடங்குகிறது என்றால், ஐரோப்பாவை ஒரு பூதம் பிடித்தாட்டி கொண்டிருக்கிறது என்று தொடங்குகிறது. ஒரு எழுத்தாளனால் தான் அப்படி எழுத முடியும். ஒரு வரலாற்று ஆசிரியர் இப்படியெல்லாம் ஒரு வாக்கியத்தை எழுத மாட்டார் எப்போதும். ஆனால் மார்க்ஸ் என்பவர் ஒரு இலக்கியவாதி, ஒரு தத்துவவாதி, ஒரு பொருளாதார மேதை, ஒரு சமூக விஞ்ஞானி, மானுட உலகினுடைய சகல துறைகளையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு மேதை என்பதால் அவர் எழுதும் போது முதல் வாக்கியம் சொல்கிறார், ஐரோப்பாவை ஒரு பூதம் பிடித்தாட்டி கொண்டிருக்கிறது என்று. உண்மையில் அந்த சொல் அவரை அல்ல, கம்யூனிஸ்டுகளை பார்த்து அன்று எதிராளிகள் சொன்ன ஒரு விமர்சனம். உலகமே யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை பார்த்து என்ன சொன்னது என்றால், இவர்கள் பூதங்களைப் போல் புறப்பட்டு வந்து விட்டார்கள், அழிப்பதற்காக இருக்கிறார்கள் என்று. எந்த சொல்லை எதிரிகள் உங்களுக்கு பரிசாக கொடுத்தார்களோ அதே சொல்லையே முதல் வாக்கியமாக கொண்டு தொடங்குகிறார் மார்க்ஸ். ஐரோப்பாவை ஒரு பூதம் பிடித்தாட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பூதத்துக்கு எதிராக யாரெல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் என்று ஒரு பட்டியலே இடுகிறார். அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் போப். ஒரு போப்பாண்டவர் ஏன் ஒரு ஐரோப்பாவை பிடித்தாட்டுகிற கம்யூனிசம் என்ற பூதத்துக்கு எதிராக முன்னிற்கிறார்? அல்லது அன்றிருந்த அரசர்கள், அன்றிருந்த மிகப்பெரிய ஆளுமைகள் அத்தனை பேரும் ஏன் கம்யூனிசம் என்ற அந்த இயக்க அந்த அறிவு துறைக்கு எதிராக ஒன்று சேர்கிறார்கள் என்றால், மார்க்ஸ் மிக அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார், ஒரு புனித கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று. நண்பர்களே, புனித கூட்டணி என்பது எப்போதுமே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு கொண்டே வரக்கூடியது தான். அந்த புனித கூட்டணிக்கு எதிராக எழுதப்பட்டது தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. இந்த அறிக்கையினுடைய முதலிலேயே அவர் சொல்லிவிடுகிறார், அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று. இன்னும் சொல்ல போனால்,
ஒரு வகையில் ஒரு சுய விசாரணையைப் போலவே அவர் மேற்கொள்கிறார். எதையெல்லாம் கம்யூனிஸ்டுகளை பார்த்து அவர்கள் கேட்டார்களோ அந்த கேள்விகளை அவரே கேட்கிறார், அவரே பதில் தருகிறார். பதில் தரும்போது அவர் சொல்லுகிறார், இதுவரை அதுக்கு முன்பு எவரும் சொல்லாத ஒரு பதிலை சொல்லுகிறார், இந்த உலகத்தினுடைய மனித குலத்தினுடைய வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்று அவர்தான் முதலில் அடையாளம் காட்டுகிறார். அதுவரை எப்படி வரலாறு நமக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது? மன்னர்கள் ஆண்டார்கள், அல்லது மதகுருமார்கள் ஆண்டார்கள், அல்லது நிலம் படைத்தவர்கள் ஆண்டார்கள், அவர்களுக்கு கீழே அடிமைகள் இருந்தார்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருந்தார்கள். படிநிலையாகத்தான் அதிகாரம் இருந்ததே தவிர அது ஒரு வர்க்கத்தினுடைய போராட்டம் என்று யாரும் அடையாளம் காட்டவே இல்லை. ஆனால் முதல் முறையாக மார்க்ஸ் இந்த உலகிற்கு ஒரு பெரும் ஞானத்தை, அறிவை, வெளிச்சத்தை காட்டினார். இந்த உலகம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, அது முதலாளிகளாலும் தொழிலாளிகளுமான உலகம், வர்க்க போராட்டம் தான் வரலாறாக வெளிப்படுகிறது என்று சொன்னார். இன்று அல்ல, எதிர்கால தலைமுறையிலும் கூட வரலாறு படிக்கக்கூடிய, தத்துவம் படிக்கக்கூடிய எவருமே அதை மறுக்க முடியாது. உலகில் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களின் பின்னாலும் இருப்பது வர்க்க போராட்டம் தான். அந்த வர்க்க போராட்டத்தினுடைய வரலாறை அவர் சொல்லும் போது சொன்னார், முதலாளித்துவம் எவ்வளவு வேகமாக எழுந்து வருகிறது பாருங்கள், எவ்வளவு பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கி விட்டார்கள், எவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்களை இயற்கையை தனதாக்கிக் கொண்டார்கள் என்று பாருங்கள் என்று அவர்களை வியந்து சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நடக்கும் என்று கடந்த தலைமுறை நினைத்து கூட பார்த்திருக்காது. ஆனால் இவ்வளவும் செய்யக்கூடிய முதலாளித்துவம் ஒன்றை செய்கிறது என்ன என்றால், அது தன்னுடைய சுயலாபங்களுக்காகத்தான் இவ்வளவும் செய்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த முதலாளித்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக நில உடைமையாக இருந்த தனிநபர் சொத்து வைத்திருந்த அந்த தனிநபருடைய அதிகாரத்தை தானே அழிக்க முற்படுகிறது. அப்படி அழிக்க முற்பட்ட போது அது முதல் முதலாக செய்த பெரிய அழிப்பு என்ன என்றால், அதுவரை கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த எளிய ஏழை மக்களை எல்லாம் நகரங்களை நோக்கி குடியேற வைத்தது, பெரிய நகரங்களை உருவாக்க ஆரம்பித்தது. கிராமம் என்றாலே பின்தங்கியது, நகரம் என்றாலே வளர்ச்சி அடைந்தது என்ற அந்த படிநிலையை உருவாக்கியது முதலாளித்துவம் தான். நகரத்திற்கு போனால்தான் வாழ முடியும், நகரவாசிகள் தான் அறிவில் உயர்ந்தவர்கள், நகரம்தான் ஒரு பண்பாட்டினுடைய தலை சிறப்பு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியது முதலாளித்துவம். ஆனால் இதை திட்டமிட்டு அவர்கள் உருவாக்கினார்கள், திட்டமிட்டு செய்தார்கள். நகரத்திற்கு வந்தபோது அங்கே குடியிருப்பதற்கு இடமில்லாத ஏழைகள் எங்கே போவார்கள் என்ற போது அவர்களுக்கான குடியிருப்புகளாக புறநகர் குடியிருப்புகள் உருவானது, சேரிகள் உருவானது. இன்னும் சொல்ல போனால் அவ்வளவு பெரிய மாநகராக கருதப்படக்கூடிய அந்த லண்டன் மாநகரத்தினுடைய பலவேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் குடியிருந்த அடித்தட்டு சேரிகள் உருவாக்கப்பட்டன. இதையெல்லாம் முதலாளித்துவம் ஒரு பக்கம் பரிசாக இந்த மக்களுக்கு அடித்துவிட்டு அது லாபத்தை கொள்ளை கொள்ளையாக அடித்து கொண்டு போயிருந்தது. அதைத்தான் மார்க்ஸ் கேள்வி கேட்கிறார், அதைத்தான் அவர் இந்த அறிக்கையின் வழியாக சுட்டி காட்டுகிறார். இந்த வரலாற்றை புரிந்து கொள்ளும் போது நாம் கவனிக்க வேண்டியது, முதலாளித்துவம் எப்படி அந்த நிலப்பிரபுத்துவத்தை அழித்து வந்ததோ அதே போலவே அது தன் அழிவிற்கான காரணங்களையும் தானே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். குறிப்பாக அது தன் அழிவிற்கான கருவிகளையும் உருவாக்குகிறது, அதை செயல்படுத்த போகிற மனிதனையும் உருவாக்குகிறது என்கிறார். இந்த அறிக்கையை வெளியான காலத்தில் இருந்து பலவேறு விதங்களில் வாசிக்கப்பட்டிருக்கிறது, பலவேறு விதங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது, பல்கலைக்கழக அரங்கங்களில் பேசப்பட்டிருக்கிறது, இது போன்ற இயக்கங்களில் பேசப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அறிவு சார்ந்து செயல்படக்கூடிய அத்தனை பேருமே இந்த அறிக்கையை ஆழ்ந்து வாசித்து படித்திருக்கிறார்கள். வரலாற்றில் நான் ஒரு மிகப்பெரிய இடதுசாரி மேதையாக கருதப்படக்கூடிய எரிக் ஹோப்ஸ்வாம் இந்த கட்சியினுடைய அறிக்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஏன் இப்படி ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கை முக்கியம் என்று நாம் அதை ஏன் உயர்த்தி பிடிக்க வேண்டும், எதற்காக அப்படி ஒரு கட்டுரையை இன்று நாம் வாசிக்க வேண்டும் என்பதற்கு அவர் சொல்லுகிறார், முதல் காரணம் மார்க்சினுடைய தீர்க்கமான ஞானம் என்று சொல்லுகிறார். மார்க்சுக்கு எதிர்காலம் குறித்து இன்றைக்கல்ல, 150-170 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வரப்போகிற தலைமுறையை பற்றி, நடக்கப்போகிற மாற்றங்களை பற்றி அவருக்கு இருந்த தீர்க்கமான ஞானம். இன்னொன்று மார்க்சினுடைய தெளிந்த சிந்தனைகள். எவ்வளவு தெளிவாக இதில் எழுதியிருக்கிறார் என்றால், 2-2-4 சொற்கள், 5 சொற்கள், சின்னஞ்சிறு வாக்கியங்கள், நீண்ட ஒரு வாக்கிய தொடரை கூட பார்க்க முடியாது. சொல்லப்போனால் ஒரு கவிதை எழுதினால் நீங்கள் கவிதையில் எப்படி ஒவ்வொரு சொல்லையும் தேர்வு செய்வீர்களோ அதுபோல தேர்வு செய்து எழுதுகிற ஒரு முறையை அதில் மார்க்ஸ் பின்பற்றி இருக்கிறார். மார்க்சிற்கு இலக்கியத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. அவர் ஷேக்ஸ்பியர் படித்தவர், மில்டன் படித்தவர், கதையை படித்தவர், இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அவர் எழுதும் போதுதான் அவரிடம் இருந்து இப்படி வெளிப்படுகிறது. ஒரு சொல்லுக்கு அடுத்த சொல்லுக்கும் இடையில் அவர் மிக எளிய துணை சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார். அந்த எரிக் ஸ்கோப்ஸ்வாம் சொல்கிறார்,
தெளிவும் சிந்தனையினுடைய ஞானமும் கொண்ட மார்க்சிடம் இன்னொன்று இருந்தது, முன்னுணரக்கூடிய தன்மை. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை முன்னுணர்ந்து இன்றே அவர் அதற்கான வழியை சொன்னார். எல்லாவற்றையும் தாண்டி இந்த அறிக்கையில் மார்க்சிடம் வெளிப்படக்கூடிய மகத்தான விஷயம் எளிய மக்கள் மீது இருந்த அவருக்கான நம்பிக்கை. அந்த முதல் வரி எப்படி முக்கியமானதோ அதே போலதான் இந்த அறிக்கையினுடைய கடைசி வரி முக்கியமானது. கடைசி வரியில் அவர் சொல்லுகிறார், இந்த மக்களின் இழப்பதற்கு எதுவுமே இல்லை, அடிமை தலைகளை தவிர, அடிமை சங்கிலியை தவிர, ஆனால் பெறுவதற்கோ ஒரு புதிய உலகமே காத்திருக்கிறது என்கிறார். முதல் வரியும் கடைசி வரியும் இவ்வளவு கச்சிதமாக ஒரு நாவலில் கூட எழுதப்பட முடியாது. ஒரு கட்டுரையாளன் அப்படியெல்லாம் யோசித்து எழுதிவிட முடியாது. ஒரு மானுட வரலாற்றையே ஒருவர் தொகுத்து எழுதுகிற நேரத்தில் எவ்வளவு தீர்க்கத்தோடு ஞானத்தோடு எழுதுகிறார் என்பதற்குத்தான் இந்த இரண்டு வாக்கியங்களும் உதாரணம். இந்த நூல் வெளியாகி பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் பல்வேறு நாடுகளில் ஏற்படுத்திய அதிர்வை போலவே இந்தியாவிலும் ஏற்படுத்தியது. கம்யூனிஸ்ட் அறிக்கை முதன் முதலாக வங்க மொழியில் தான் மொழியாக்கம் செய்யப்பட்டது. வங்க மொழியில் அதை சோமேந்திரநாத் தான் முதலில் மொழியாக்கம் செய்தார். அவர் தாகூரினுடைய உறவினர். அதே காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் வெளியானது. இந்தியாவினுடைய பிற மொழிகளிலும் இந்த அறிக்கை வெளியானது. இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் என்ன என்றால், அவர் சொல்லுகிறார், அன்றைக்கே சொல்லுகிறார், முதலாளித்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே கை வைக்கப் போகிறது என்றால் குடும்பத்தின் மீது தான் கை வைக்கப் போகிறது என்கிறார். குடும்பம் என்ற ஒரு அமைப்பை, அதனுடைய உறுதியை, அதனுடைய நிலைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வேலையை இது செய்ய தொடங்கி இருக்கிறது. இதனுடைய விளைவு மிக பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹெரி கோப்ஸ்வாம் திரும்பவும் அதை நினைவுபடுத்துகிறார். இன்று பல்வேறு நாடுகளில் ஒரே ஒரு ஆண் ஒரு பெண் தனித்து வாழக்கூடிய, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு குடும்பம் இல்லாமல் போகும் என்ற ஒரு நிலையை அன்றே முன்னுணர்ந்து மார்க் சொல்லியிருக்கிறார். குடும்பத்தின் மீதான முதலாளித்துவத்தினுடைய பிடி என்பது வெறும் சுகபோகத்திற்கான இடம் என்பதைப் போல அவர் நினைக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டது அல்ல. மாறாக இணைந்து பணியாற்றுவதும் இணைந்து வேலை செய்வதும் ஆணும் பெண்ணும் சம உரிமை என சகல விஷயங்களிலும் இருப்பதுமான ஒரு சம கோட்பாட்டை மார்க்ஸ் முன்வைக்கும் போது முதலாளித்துவம் அதுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை வைக்கிறது என்று சொல்கிறார். இன்னொன்றையும் மார்க்ஸ் அங்கே குறிப்பிடுகிறார். எல்லோருக்குமான கல்வி அடிப்படையில் இலவசமாக எல்லோருக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. இன்னொன்று, சிறார்களை தொழிலாளர்களாக பயன்படுத்தக்கூடாது. அதிலும் குறிப்பாக படிக்க வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் வேலைக்கு அனுப்பி அதன் வழியாக பொருளீட்டுகிற மோசமான முன்னுதாரணத்தை முதலாளித்துவம் முன்னெடுக்கும் போது அதை சட்ட ரீதியாக தடுத்து குழந்தைகளுக்கு கல்விதான் அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அது முன்வைக்கிறது. இப்படி பார்த்தால் இன்று நாம் எதையெல்லாம் எதிர்கொள்கிறோமோ அதையெல்லாம் அன்றைக்கே இந்த அறிக்கை கண்டறிந்து இதற்கான மாற்றையும் சொல்லுகிறது. இந்த அறிக்கை நான்கு சிறு பகுதிகளாக இருக்கிறது. அதில் ஒரு பகுதியில் இலக்கியம் பேசப்படுகிறது. இலக்கியத்தினுடைய முதன்மை எதற்காக, ஏன் இலக்கியம், மானிடத்தில் இலக்கியத்தினுடைய இடம் என்ன என்பதை அவர் விசாரிக்கிறார். அத்தோடு அவர் சில நெறிகளையும் சுட்டிக்காட்டுகிறார். இலக்கியம் செல்ல வேண்டிய இடம் என்ன, எங்கே இருக்கிறது என்று. அதில் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்றால், மதம், குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் மதம் தருகிற சேவை இருக்கிறது இல்லையா, நிறைய மத நிறுவனங்கள் சேவையில் ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் மருத்துவமனை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு கல்வி உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்கிறார்கள். அப்படி மதம் செய்கிற சேவையெல்லாம் கம்யூனிசம் போலதானே இருக்கிறது. அதை ஏன் நாம் ஒரு கம்யூனிசத்தினுடைய புரட்சிகர நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அவரே சொல்கிறார், இது எப்படிப்பட்ட செயல் என்றால், மதம் ஒருவருக்கு பன்னீர் தெளிப்பதைப் போல, புனித நீர் தெளிப்பது போன்றதுதான் சேவையை செய்யக்கூடியது. உண்மையில் மதத்தினுடைய நோக்கம் என்பது மனிதனை விடுவிப்பது அல்ல, மாறாக அவனை அதே தலையில் அதே கட்டுப்பாடுகளுக்குள் வைத்திருக்க வேண்டியது என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒரு சின்ன அறிக்கையை ஒருவர் வாசிக்க தொடங்கினால் அவர் வாசிப்பதற்கு எப்படி வாசிக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு வரியாக அவர் வாசிக்க வேண்டும். வாசிப்பதோடு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை பொருளுணர்ந்து வாசிக்க வேண்டும். மேலும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களோடு பொருத்தி வாசிக்க வேண்டும். அப்படி பொருத்தி வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது, இன்றைக்கு ஒரு பெரிய பன்னாட்டு வணிகம் உருவாகியிருக்கிறது. சந்தை ஒரு மிகப்பெரிய உலகளவிலான சந்தையாக மாறியிருக்கிறது. இந்த உலகளவிலான சந்தைக்கான உலகளவிலான பொருளாதார உற்பத்தி தேவைப்படுகிறது. அன்று இருந்தது போல, மார்க்சினுடைய காலத்தில் இருந்தது போல, உழைப்பாளிகள் என்பவர்கள் உடல் உழைப்பாளிகளாக மட்டும் இன்றைக்கு இல்லை, அறிவு உழைப்பாளிகளாக மாறிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் உடலை தாண்டி மனம், அவர் அறிவு என்பது விற்பனை பொருளாக மாறிவிட்டது. இந்த காலகட்டத்தில் உற்பத்தி முறையும் மாறி அறிவு தொழிலாளியும் உருவான பிறகு நாம் ஒரு புதிய சந்தையை சந்திக்கும் போது கம்யூனிஸ்டுகள் ஆகியவர்கள் எங்கே எப்படி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகிறார்கள்,
அதனால் அதே பண்பாட்டினுடைய தடையாக இருக்கக்கூடிய மதமும் சரி, சமயமும் சரி, இன்னும் சொல்ல போனால் இந்தியா போன்ற ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய பிரிவினைகளும் சரி, எந்த அளவுக்கு மனிதனுடைய பொருளாதார விடுதலைக்கு ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கும் என்பதை நாம் முன்னுணர்ந்தவர்களாக, குறிப்பாக உலகமயமாக்கலுக்கு எதிரான ஒரு அடிப்படை செயல்பாட்டை ஒருவர் மேற்கொள்ள விரும்பினால் அவர் இந்த சின்ன நூலிலிருந்து தனக்கான ஒரு தீப்பொறியை உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு நூல் ஒரு இலக்கியம் போல படிக்கப்படலாம், தத்துவ நூல் போல படிக்கப்படலாம், வரலாற்று நூல் போல படிக்கப்படலாம், அல்லது ஆய்வு அறிக்கை போல படிக்கப்படலாம், அல்லது நீங்கள் நுண்ணோக்கி என்று ஒன்று வந்தது மைக்ரோஸ்கோப் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அப்படி ஒரு புகைப்படத்தை பார்த்திருக்கிறேன். காந்தி ஒரு நுண்ணோக்கியில் பார்த்து கொண்டிருப்பார். காந்திக்கு அறிவியல் பூர்வமான விஷயங்களில் எப்போதும் ஈடுபாடு உண்டு. இந்த நுண்ணோக்கியின் வழியாக நீங்கள் பார்த்தால் தெரியும் உங்களுடைய இரத்தத்தில் என்னெல்லாம் கிருமிகள் இருக்கின்றன. உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் இரத்தத்தில் உங்கள் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் நீங்கள் ஒரு நுண்ணோக்கியின் வழியாக பார்த்து விடுவீர்கள். அப்படி ஒரு நுண்ணோக்கி தான் நண்பர்களே இந்த அறிக்கை. இந்த அறிக்கையை நீங்கள் வைத்து பார்த்தால் உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் அடையாளம் காணப்பட்டுவிடும். மிக அறிவியல் பூர்வமாக எதையும் சொல்லக்கூடியவர் மார்க்ஸ். மார்க்ஸுடைய காலகட்டத்தில் பகுத்தறிவு என்பது, அதிலும் குறிப்பாக அறிவியல் பூர்வமான சிந்தனை என்பது மிக மேலோங்கி இருந்தது. ஆகவே அவர் அறிவியல் பூர்வமாகத்தான் இதை எழுதியிருக்கிறார். வெறும் கற்பனை அல்ல, வெறும் வாய்ச்சவடால் அல்ல, எங்கேயுமே எதிலேயுமே ஒரு வரி கூட எதிராளியை காயப்படுத்துகிற ஒரு வார்த்தையை அவர் பிரயோகிக்கவே இல்லை. மாறாக அவர் எதிராளிக்கும் அவருடைய இடத்தை கொடுத்து ஒரு அனலிட்டிக்கலாக, ஆய்வுபூர்வமாக இந்த அறிக்கை எழுதியிருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் தோழர் எஸ்ஏபி இந்த அறிக்கையை எனக்கு கொடுத்து படிக்க சொன்னார். அன்று படித்தேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு தருணங்களில் பல்வேறு நாட்களில் அதை படித்திருக்கிறேன். ஆனால் நேற்று படிக்கும் போதும் அதே உணர்ச்சி வேகமும் அதே அதிலிருந்து கிளம்பக்கூடிய வெளிச்சமும் அப்படியே இருக்கிறது என்றால், காலம் சில விஷயங்களை நிரந்தரமாக காப்பாற்றி வைத்திருக்கும். அப்படி காப்பாற்றி வைத்திருப்பதோடு அது யாருக்குரியதோ அது அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நம்பிக்கையுடையவன் நான். அப்படியான ஒரு செயலாகத்தான் இந்த அறிக்கையை 100,000 பிரதிகள் வெளியிடுகிற நிகழ்வையும் பார்க்கிறேன். இது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் சேரட்டும், படிக்கட்டும், விவாதிக்கட்டும். ஒரு தலைமுறை, அதிலும் இந்த இருக்கக்கூடிய ஐடியில் வேலை செய்யக்கூடிய அறிவார்ந்தவர்களாக நாம் நம்புகிற தலைமுறைக்கு இந்த விஷயமெல்லாம் போய் சேரட்டும், அவர்கள் கூடி விவாதிக்கட்டும். ஒரு வகையில் மார்க்ஸும் எங்கெல்சும் கண்ட கனவு என்பது வெறும் அறிக்கை அல்ல, அது நிஜம் என்பதை நம் தலைமுறையில் நாம் நிறைவேற்றி காட்டுவோம். நன்றி, தொழிலை வணக்கம்.